Hi students, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா fourth order equation இருந்தது அப்படினா அதுக்கு நம்ம எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். மேடம் இந்த fourth order equation எங்க வருது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சம் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம ரூட் லோகஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் ஆஃப் த ஸ்டெப் வந்து பிரேக் அவே பாயிண்ட், பிரேக் இன் பாயிண்ட். அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் மோஸ்ட்லி நமக்கு என்னவா வரும் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனா வரும். ஒரு சில ரேர் கேஸ்க்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷன் வரும். அந்த ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷன் வந்தது அப்படின்னா அந்த ஃபோர்த் ஆர்டர் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக ஸ்பிளிட் பண்ண போறோம். ஓகேவா? அந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம லின்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு என்ன ஈக்குவேஷன் பாருங்க, எஸ் பவர் ஃபோர் பிளஸ் 12 × 3 பிளஸ் 91 s² பிளஸ் 150 s பிளஸ் 50 = 0. இதுதான் என்னோட ஈக்குவேஷன், ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷன். இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனா ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் வருதுன்னு அதுக்கப்புறமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லின்ஸ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கு டிவைசரை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கு டிவைசர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷனில் இந்த லாஸ்ட் 3 டேர்ம்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். 91 s² பிளஸ் 150 s பிளஸ் 150 இருக்குல்ல, இந்த 3 டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். டிவைசராக எடுத்துக்கிட்டு இது 91 s² இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், s² ஃபார்முக்கு கொண்டு போகணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாமே வந்து இந்த ஆர் அதர்வைஸ் இந்த 3 டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து 91 டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும் பாருங்க, s² பிளஸ் 150 / 91 வந்து 1.65 × s பிளஸ் 50 / 91 வந்து 0.55, இந்த ஈக்குவேஷன் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கான டிவைசர். அப்போ நான் டிவைசர் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகேவா? எழுதிட்டு இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க அப்படியே. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஸோ டிவைசர் மட்டும் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே? இப்போ நமக்கு வந்து லாங் டிவிஷன் மெத்தடை நம்ம நிறைய சப்ஜெக்டில் படிச்சிருப்போம், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்லேயும் படிச்சிருப்போம், அதே மாதிரி டிஎஸ்பிலையும் படிச்சிருப்போம். அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே? இப்போ எனக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, எஸ் பவர் 4 இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன கொண்டு வரணும், எஸ் பவர் 4 கொண்டு வரணும். இங்கே இருக்கிற இந்த டேர்மோட எந்த டேர்மை நான் மல்டிப்ளை பண்ணால் எஸ் பவர் 4 வரும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இங்கே s² இருக்குது. அப்போ இந்த s² நான் இங்கே s² போட்டேனா தான் எனக்கு எஸ் பவர் 4 வரும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே s² போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ s² × s² s பவர் 4. அதே மாதிரி s² × 1.65 × s, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.65 × s பவர் 3. அதே மாதிரி s² × 0.55 இதை போட்டாச்சு. ஓகேவா? போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணுறப்போ இந்த s பவர் 4 இந்த s பவர் 4 கேன்சல் ஆயிடும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10.35 × s பவர் 3 பிளஸ் 90.45 s² பிளஸ் 150 s பிளஸ் 50 வரும். ஓகே? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10.35 × s பவர் 3 நான் கேன்சல் பண்ணணும். இங்கே எனக்கு வந்து என்ன இருக்குது, s² இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், 10.35 × s நான் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் எனக்கு இந்த டேர்ம் வரும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், 10.35 × s போட்டிருக்கேன். அதால் மல்டிப்ளை பண்ணுறப்போ 10.35 s பவர் 3, அதே மாதிரி இந்த 10.35 × s வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17.08 s² வருது. அதே மாதிரி அடுத்து இந்த டேர்ம் கொண்டு வந்து இதோட மல்டிப்ளை பண்ணணும், அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5.7 × s வருது. ஸோ இதை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணும், சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணுறப்போ 73.37 × s² பிளஸ் 144.3 × s பிளஸ் 15 வருது. ஓகேவா? ஸோ இதை வந்ததை நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷனை நான் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதுவை எடுத்துக்கிறேன், இந்த 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 3 டேர்ம்ஸும் எனக்கு செகண்ட் ட்ரையலுக்கு டிவைசராக ஆக்ட் ஆகும். ஓகேவா? பாருங்கள், இந்த ஃபோர்த் ஆர்டரை செகண்ட் ஆர்டராக மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ட்ரையலுக்கு டிவைசராக எடுத்துக்கிறேன்.
ஓகேவா? 73.37 இன்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் 144.3 இன்டு எஸ் பிளஸ் 15 இருக்கு. இதை நான் வந்து எஸ் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வரேன். அப்போ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 144.3 இன்டு எஸ் டிவைடட் பை இதால் டிவைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 50 டிவைட் பை 73.37 இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2S பிளஸ் 0.7 வந்துடும். ஓகேவா? அப்போ நான் இங்கே பாருங்க, இந்த ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷனை என்ன பண்ணிட்டேன், ரெண்டு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வந்துட்டேன், கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் கேட்கலாம், மீதி ரிமைண்டர் எல்லாம் இருக்குமே மேம், அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அதை வந்து எலிமினேட் பண்ணிடுங்க, அவ்வளோதான், அதை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனு என்ன வந்தது, எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2S பிளஸ் 0.7 வந்தது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் இந்த வந்துடுது. அப்போ இந்த ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டோம். இப்போ இது செகண்ட் ஆர்டர், இதுக்கு நம்ம ரூட்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இது செகண்ட் ஆர்டர், இதுக்கும் நம்ம ரூட்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.45, எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1.55 வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 பிளஸ் ஆர் மைனஸ் ஜே இன்ட்டு 6.73 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லின்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபோர்த் ஆர்டர் பாலினோமியலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.